வணக்கம். லெமோரியா தற்காப்புகளை பயிற்சி பள்ளியிலிருந்து ஆனந்த். நம்ம வழக்கமாக நிறைய வித்தியாசமான வீடியோக்கள் பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு வரிசையில் சுவடுகளை வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம். பாடம் முறையாட்டு ஒன்றிலிருந்து அப்படியே கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது துள்ளுமுறி சுவடில் ஆறாவது சுவடு வந்து முக்கியமான சுவடு. இதில் வர்ம அடிகள்லாம் நிறையா வரும். வர்ம சுவடில் அங்கு சுவடுன்னு சொல்லுவாங்க இந்த துள்ளுமுறையோட சுவடு. அதை நம்ம இன்னும் எல்லாருமே பார்க்க போகிறோம். அதுலேயும் முதல்ல நம்ம மாணவர்கள் வேகமாக செய்வாங்க, அதுக்கப்புறம் கற்றுக்கக்கூடிய வடிவில் உங்களுக்கு சொல்லி தருவோம். வாங்க பார்க்கலாம். இப்போ மாணவர்கள் உங்களுக்கு இதை வேகமாக செஞ்சு காமிக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுலேயும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் அப்படிங்கிற சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். வாங்க பார்க்கலாம். சமநிலை, தயார் நிலை, அணியாகோய். இது முதல்ல ஒளிவு பிரிவு பண்ணுறாங்க. அடுத்தபடியாக முன்னிடி, இடியோடி, ரெட்டை தடை, ரெட்டை குத்து, அப்படியே நாடியடி, பஞ்சவர்மம், நாடி முண்டா, கழுத்து வெட்டோடி, சவுட்டு, கிரிக்கி சவுட்டு. இப்போ ரெண்டாவது முக்கு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், முதல்ல பின்னாடி பார்த்து செஞ்சாங்க அதனால தெரிஞ்சிருக்காது இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ மூன்றாவது முக்கு ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு குத்து வரும், ரெண்டு வெட்டு, நாடி அடி, நாடி முண்டா, கழுத்து வெட்டு, காலடி, அதோடி கிரிக்கி சவுட்டு. இப்போ நான்காவது முக்கு ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ரொம்ப எளிமையாக கற்றுக்கலான்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனித்து கொஞ்சம் அதிகமாக டெடிக்கேஷன் பண்ணால் மட்டும்தான் இதை கற்றுக்க முடியும். நார்மலாகவே இது ஒரு 5 வருஷம் 4 வருஷம் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரிப்பட்ட பயிற்சியெல்லாம் கொடுப்பாங்க. இப்போ நம்ம இதை கற்றுக்கக்கூடிய வடிவில் பார்க்க போகிறோம். நான் இப்போ பக்கவாட்டு நிலையில் சைடில் நிற்கிறேன். நான் நேரே நின்னேன்னா இதில் ஃபஸ்ட்டு கற்றுக்கக்கூடியது எல்லாமே முக்கியமான விஷயங்கள்லாம் பின்னாடி பார்த்து தான் வரும். அந்த குழப்பம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சைடில் இங்கே இதான் இப்போ எனக்கு ஃப்ரெண்டு பிளேஸ், இங்கே பார்த்து நிற்கிறேன். தயார் நிலை. இப்போ நம்ம முதல்ல ஒளிவு பிரிவு பண்ணுறோம். ஏற்கனவே ஒளிவு பிரிவு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம். தடை பண்ணி குத்து, அதோடி பின்னாடி முண்டா, இந்த பல்ல வெட்டோடி காலை தூக்கி வச்சு அப்படியே ஒளிஞ்சு வர்றோம். மறுபடியும் குத்தி பிரிகிறோம், குத்து பிரிவு. அடுத்தபடியாக தடை பண்ணி காலை முன்னாடி வச்சு குத்துறோம். திரும்பி அடுத்து இந்த பக்கம் ஒரு தடை, குத்தோடி சேர்த்து ரெட்டை தடை. ரெட்டை தடை பண்ணதும் அடுத்து ரெண்டு கையும் சேர்த்து குத்துறோம். அடுத்து ரெண்டு கையால் கழுத்துக்கு வெட்டுறோம். அப்படியே இந்த கையை எடுத்து மறுபடியும் கழுத்துக்கு குத்துறோம். அடுத்து இந்த கையை எடுத்து அப்படியே மொழிப்பகுதி எடுத்து அவங்க மூஞ்சிக்கு அடிக்கிறோம். முகப்பகுதிக்கு அடிச்சுட்டு அப்படியே இந்த கையை எடுத்து வலது கை முண்டா, அவங்க இந்த செவி பகுதிக்கு முண்டா கொடுக்குறோம். அப்படியே வலது கையை வச்சு தடை பண்ணி கழுத்து வெட்டு, கழுத்து வெட்டோடி அவங்க கழுத்து பிடி வரும். பிடிச்சதோடி பின்னாடி உள்ள வலது காலை தூக்கி அவங்க கழுத்தை பிடிச்சி இழுத்து இந்த முட்டியில் வச்சு முண்டா கொடுக்குறோம். இந்த பிடியோடி முண்டா வரும். அதோடி அவங்களுக்கு சொட்டையடின்னு சொல்லுவாங்க, இந்த காலை எடுத்து அவங்க மூத்திர காலை வர்ம பகுதிக்கு அடிக்கிறது. அடிச்சுட்டு இந்த காலை எடுத்து பின்னாடி ஒரு எதிரி வர்றாங்கன்னா அவங்க வயிற்று பகுதிக்கு மிதிக்கிறது. மிதிச்சுட்டு அப்படியே இந்த கீழே உள்ள காலை எடுத்து ஜம்ப் பண்ணி ஒரு சவுட்டு வரும். இது வந்து கிரிக்கி சவுட்டுன்னு சொல்கிறது, கிரிங்கி, அதனால் இதை கிரிக்கி சவுட்டுன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஒரு முக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இதே இதை தான் அவங்க நான்கு பக்கமும் செய்ய போகிறாங்க. இப்போ முதல்ல இருந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறாங்க, பார்க்கலாம். சமநிலை, தயார் நிலை, அணியாகோய். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி முதல்ல ஒளிவு பிரிவு பண்ணுறாங்க, அதோடி குத்து பிரிவு, தடை பண்ணி குத்து, ரெட்டை தடையோடி ரெட்டை குத்து, கழுத்து வெட்டு, நாடியடி, முண்டா, கழுத்து வெட்டு, கழுத்து பிடியோடி, கால் முண்டா, சவுட்டு, அப்படியே கிரிக்கி சவுட்டு. இப்போ இரண்டாவது முக்கு பண்ணுறாங்க. ரெண்டாவது முக்கில் எதே ஃபஸ்ட்டு முக்கில் பண்ணமோ அதே இது தான் நான்கு முக்குக்கும் வரும். எந்த குழப்பமும் வேண்டாம் உங்களுக்கு. இது நீங்கள் நல்லா தெளிவாக கவனிச்சிங்கன்னா மட்டும்தான் இது உங்களுக்கு புரியும். இது முகப்பகுதியில் முகத்தில் வரக்கூடிய முக்கியமான வர்ம புள்ளிகள்லாம் தாக்கக்கூடிய முறை இது. இப்போ நான்காவது பக்கம் செய்கிறாங்க. எந்த ஒரு மாற்றமும் இருக்காது, நான்கு பக்கமும் ஒரே விஷயத்தை தான் செய்கிறோம், ஆனால் நான்கு திசையிலையும் பண்ணுறோம். ஓகே, சமநிலை. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஆறாவது துள்ளுமுறி சுவடு ரொம்பவுமே முக்கியமான சுவடு. உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து ஒரு 4 வருடம் 5 வருடம் பயிற்சிக்கு அப்புறம் தான் இந்த சுவடை கற்றுக் கொடுப்பாங்க. அவ்வளோ முக்கியமான சுவடு. முகத்தில் உள்ள வர்ம புள்ளிகள்லாம் தாக்கக்கூடிய மாதிரி வரும் அந்த சுவடுகள். அதனால் நீங்கள் பழகும்போது ஈஸியாக ஓரளவுக்கு பழகிடுவீங்க, ஆனால்
இதனோட அர்த்தங்கள்லாம் நம்ம இனிமரக்கூடிய சுவடுகளில் அடுத்த பதிவுகளில் சொல்லித்தர்றோம். எந்தெந்த முத்திரையை தாக்கக்கூடிய வர்மங்கள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தர்றோம். இதை நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கோங்க. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த பயிற்சி அடிப்படையிலிருந்து முழுமையாக கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கூட அதை கற்றுக்கலாம். அதுக்கான வழிமுறைகளை நாங்கள் நிறைய செஞ்சு வச்சுருக்கிறோம். ஆன்லைன் வசதி, ஆஃப்லைன் வசதி அப்படின்ட்டு ரெண்டு பயிற்சி முறைகள் இருக்குது. நீங்கள் வீட்டிலருந்தே கற்றுக்கிறது மாதிரி அதிலெல்லாம் கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே உள்ள காண்டாக்ட் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்க, இணைப்பிலே இருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். இந்த கலையை நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இதை பகிருங்கள். நன்றி, வணக்கம்.